ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய கிருபையினாலே நேற்றைய தினத்திலே நட்சத்திரத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய தினம் சாஸ்திரிகளை குறித்து நாம் தியானிப்போம். மத்தேயு 2:12 நாம் வாசிப்போம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஏரோதின் அரண்மனைக்கு போனவர்கள் நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலால் பெத்லகேம் சென்று தேவாதி தேவனை இயேசு ராஜாவை கண்டுகொண்டனர். அவர்கள் தேவனை தரிசித்த பிறகு மறுபடியும் வந்த வழியே போகாமல் வேறு வழியாய் திரும்பி போகும்படி தேவன் அவர்களை வலியுறுத்தினார். அவர்களும் ஆண்டவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகள் தேவனை தரிசித்த பின்பு வேறு மார்க்கமாய் தங்கள் ஊருக்கு திரும்பி சென்றது போல நாமும் வேறு மார்க்கமாய் திரும்பி செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு புது சிருஷ்டியாய் மாறியிருக்கிறோம். பழைய பழக்க வழக்கங்கள் ஒளிந்து போய் நம்முடைய வாழ்க்கை புதிதாகிறது. நீங்கள் மறுபடியும் வந்த வழியே திரும்பி செல்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. எப்படி சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பின்பு வேறு வழியாய் திரும்பி சென்றார்களோ, அப்படியே நீங்கள் வேறு வழியாய் திரும்பி செல்ல வேண்டும். நீங்கள் மறுபடியும் பழைய பாதையில் திரும்பி செல்வீர்களேயானால் அங்கே வழியிலே கொலைகார ஏரோது காத்து கொண்டிருப்பான். உங்களுக்குள் புதிதாக பிறந்த இயேசுவை கொலை செய்வதே அவனுடைய திட்டம். மிகவும் ஜாக்கிரதையாய் நீங்கள் இருக்க வேண்டும். பழையவைகளை தயவு செய்து உங்களோடு சேர்த்து வைக்காதீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களில் எல்லாவற்றையும் புதிதாக்குங்கள். உங்கள் மனம் புதிதாகட்டும். ரோமர் 12:2 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மனம் புதிதாகட்டும், உங்கள் மனம் மறுரூபமாகட்டும். நீங்கள் கர்த்தருக்குள் புது சிருஷ்டி. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் விட்டு வந்த பழைய பாவத்தை மறுபடியும் செய்ய மாட்டேன். பாவத்தை செய்ய தூண்டுகிற நண்பர்களை புறக்கணிப்பேன். அந்த பாதையில் நிற்கவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தினாலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். வாருங்கள், சாஸ்திரிகள் போல வேறு வழியாய் செல்லுவோம். தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுவோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காயும் நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் சாஸ்திரிகளைப் போல வேறு வழியாய் திரும்பி செல்ல, பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? ஏ எருசலேம், பி நாசரேத்து, சி பெத்லகேம், டி கலிலேயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்முடைய மிஷினரிமார்களுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுக்கவும்,
குஷ்டரோகிகளுக்கு கம்பளிகள் புத்தாடைகள் வாங்கி கொடுக்கவும், நம் மூலமாக பராமரிக்கப்படும் ஆதிவாசி குழந்தைகள் ஏழை எளிய குழந்தைகள் அவர்களுக்கு புத்தாடைகள் வாங்கி கொடுக்கவும், இந்த கிறிஸ்துமஸிலே அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் திட்டமிட்டு இருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நல்ல முறையிலே நடந்தேற தேவைகள் சந்திக்கப்பட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரால் ஏவப்பட்டு இவர்களுக்கு உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் நம்முடைய பொது செயலாளர் அவர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.